சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேம் சயின்ஸ் காந்தவியல். காந்தத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதை வைத்து கொண்டு விளையாடியும் இருப்பீர்கள். தலைமை ஆசிரியரின் மேசையில் உள்ள குண்டூசி டப்பாவில் குண்டூசிகள் ஒட்டியிருப்பது எப்படி? குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்து மூடும் பொழுது தானாகவே ஒட்டிக்கொள்வது ஏன்? ஏனெனில் அவற்றுக்கெல்லாம் காந்தம் உள்ளது. இரும்பு ஊசிகள், இரும்பு துண்டுகள், மணலில் உள்ள இரும்பு துகள்கள் போன்றவை காந்தம் கவர்வதை நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். பெரிய இரும்பு சாமான்களை தூக்குவதற்கு என்று பழுதூக்கிகள் உள்ளன. இவற்றில் சக்தி வாய்ந்த காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதிவேகமாக ஓடும் மின்காந்த தொடர்வண்டிகள், உயரமான இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் மின் தூக்கிகள், வணிக வளாகம், விமான நிலையங்களில் இருக்கும் தானியங்கி படிக்கட்டுகள் போன்றவற்றை சக்தி வாய்ந்த மின்காந்தங்களை இயக்குகின்றன. இவ்வளவு பயனுள்ள காந்தத்தை கண்டுபிடித்தது யார் என தெரிந்து கொள்வோம். காந்தத்தை முதன் முதலில் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அது ஒரு சுவையான கதை. ஆசிய மைனர் என்று ஒரு பகுதி, அங்கே மெக்னீசியா என்று ஓர் ஊர் உண்டு. அந்த ஊரில் மலைகள், பாறைகள், மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன. ஆடு மாடு மேய்ப்பதுதான் அவர்களுக்கு ஒரே தொழில். அவர்களில் மாக்னஸ் என்று ஒரு சிறுவன் இருந்தான். அது மிகவும் பழைய காலம் என்பதால் அந்த ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை. அவனும் மற்றவர்களோடு ஆடு மாடு மேய்க்கவே சென்றான். ஆடுகளை மேய விட்டுவிட்டு மேய்ச்சல் புல்வெளிகளுக்கு நடுவில் இருந்த பெரிய பாறை ஒன்றில் தனது இரும்பு பூண் உள்ள கோலோடு அவன் உட்கார்ந்து ஓய்வெடுப்பது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் உட்கார்ந்திருந்த பொழுது சற்றே கண்ணயர்ந்து விட்டான். எழுந்து பார்த்தால் அவனது கோல் பாறையில் எத்தகைய பிடிப்பும் இன்றி நேராக நின்று கொண்டிருந்தது. அவனது ஆணிச்செருப்பும் பாறையில் ஒட்டி கொண்டது. மாக்னஸ் அந்த பாறையை கடவுள் என்று நினைத்தானாம். இதனை ஊரே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தது. அவனது கோல் மட்டுமல்லாமல் இரும்பு பட்டை அடிக்கப்பட்ட மற்ற கோள்களையும் கூட அந்த பாறை ஈர்ப்பதை மக்கள் கண்டார்கள். உலகில் பல இடங்களிலும் இதே போன்று ஈர்க்கும் பாறைகள் இருப்பது மக்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதற்கு முன்பே சீனர்கள் அதை ஈர்க்கும் பாறைகளை கொண்டு கடல் மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை செய்து வந்தனர். மாக்னஸ் கண்டுபிடித்ததால் அது மாக்னட் என்றும், அதுவே மாக்னடைட் என்றும் அழைக்கப்பட்டது. மாக்னடைட் என்பது அப்பகுதியில் இருந்த ஈர்ப்பு சக்தியுள்ள தாது பொருளின் பெயர். அந்த மாக்னடைட் தான் இயற்கை காந்தம். இவற்றை காந்த கற்கள் என்றும் அழைக்கிறோம். இதற்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. இதனை நூலில் கட்டி தொங்கவிட்டால் இது வடக்கு தெற்கு திசையையே காட்டுகிறது என்பதால் இது வழிகாட்டும் காந்தம் என்றும் அழைக்கப்பட்டது. இரும்பு தகட்டினை காந்தமாக மாற்றும் அறிவியல் முறையை மனிதன் அறிந்த பிறகு பல வகை காந்தங்களை நாம் உருவாக்கி பயன்படுத்தி வருகிறோம். இவ்வாறு மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்களுக்கு செயற்கை காந்தங்கள் என்று பெயர். நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சில செயற்கை காந்தங்களின் வடிவங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எவ்வகை பொருட்களை காந்தம் ஈர்க்கும்? பேனா, மூடி, குண்டூசி, பென்சில், பிளேடு, ஆணி, கண்ணக்கட்டி, இரும்பு குண்டு, பிளாஸ்டிக் அளவுகோல், மர அளவுகோல், நாணயம் என பலவற்றை ஆராய்ந்து காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்களை பட்டியலிட்டு நண்பர்களுடன் விவாதிக்கலாமா? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, சில பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்றன, சில பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படுவதில்லை. எனவே காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருட்கள் ஆகும். இரும்பு, கோபால்ட், நிக்கல் போன்றவை காந்த தன்மையுடைய பொருட்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மை அற்ற பொருட்கள் ஆகும். காகிதம், நெகிழி போன்றவை போன்ற பொருட்கள் காந்தத்தன்மை அற்ற பொருட்கள்.
காந்தத்திற்கு துருவங்கள் உள்ளனவாமே. இது நல்ல கேள்விதான். இது பற்றி நாமே கண்டுபிடிப்பதுதான் நல்லது. இரும்பு தூள்களும் ஒரு காந்தமும் இருந்தால் போதும். மிக எளிமையான ஓர் அறிவியல் ஆய்வு தயார். காந்தத்தில் இரும்பு தூள்களை தூவி சட்ட காந்தத்தை அதன் மீது வைக்கும் பொழுது காந்தத்தின் எல்லா பக்கங்களிலும் இரும்பு தூள்கள் சீராக ஒட்டி இருக்காது. இரு முனைகளில் மட்டும் அவை அதிகம் ஒட்டி இருப்பதை காணலாம். சட்ட காந்தம் மட்டுமல்லாமல் குதிரையிலாட வடிவ காந்தங்களிலும் கூட இதை போன்றே இரு முனைகளிலும் இரும்பு தூள்கள் அதிகம் ஒட்டி இருக்கும். காந்தத்தின் இரு முனைகளிலும் ஈர்ப்பு விசை அதிகமாக இருப்பதால் இரும்பு தூள்கள் இங்கு அதிகமாக ஒட்டி இருக்கும். இந்த இரண்டு முனைகளையும் துருவங்கள் என அழைக்கின்றோம். எது வடதுருவம், எது தென் துருவம்? ஒரு சட்ட காந்தத்தை நூலில் கட்டி தொங்கவிட்டு பார்த்தால் எந்த துருவம் எந்த பக்கம் உள்ளது என்பதை உடனே கண்டுபிடித்து விடலாம். தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே நிற்பதை காணலாம். வடக்கே நோக்கும் முனை வடதுருவம், தெற்கே நோக்கும் முனை தென் துருவம் ஆகும். காந்தத்தின் இந்த திசை காட்டும் பண்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் காந்த ஊசி பெட்டி. காந்த ஊசி பெட்டி வட்ட வடிவமான காந்த ஊசி பெட்டியின் மையத்தில் சிறிய அளவிலான காந்த ஊசி ஒன்று தங்கு தடையின்றி சுழலுமாறு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த காந்த ஊசி பெட்டியில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று திசைகள் குறிக்கப்பட்டிருக்கும். ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது காந்த ஊசியானது வடக்கு தெற்கு திசையிலேயே நிற்கும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி நம்மால் திசைகளை அறிந்து கொள்ள முடியும். காந்தங்களை உருவாக்குவாமா? செயற்கை காந்தங்கள் தயாரிக்க பல முறைகள் உள்ளன. அதில் ஒரு எளிய முறையை பற்றி பார்ப்போம். ஓர் ஆணி அல்லது சிறிய இரும்பு துண்டை மேசையின் மீது வைக்கவும். ஒரு சட்ட காந்தத்தின் ஒரு முனையை ஆணி அல்லது சிறிய இரும்பு துண்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை ஒரே திசையில் தேய்க்கவும். இதேபோல் 30 முதல் 40 முறை தேய்க்கவும். தேய்க்கும் போது திசையையோ காந்த முனையையோ மாற்றாமல் தேய்க்க வேண்டும். ஆணி இரும்பு துண்டு காந்தமாக மாறி உள்ளதா என்பதை கண்டறிய அதன் அருகில் சில குண்டூசிகள் அல்லது இரும்பு தூள்களை கொண்டு செல்லவும். அவை காந்தமாக்கப்பட்ட ஆணி அல்லது இரும்பு துண்டால் ஈர்க்கப்படுகின்றனவா என்பதை கவனிக்கவும். இல்லையெனில் இதே முறையை பின்பற்றி மறுபடியும் செய்து பார்க்கவும். இரண்டு காந்தங்களை அருகருகே எடுத்து சென்றால் என்ன நடக்கும் தெரிந்து கொள்ளலாமா? இதை புரிந்து கொள்வது மிக எளிது. ஈர்க்குமா விளக்குமா? படத்தில் காட்டியது போல் இரு சட்ட காந்தங்களின் வடதுருவங்களையும் அருகருகே கொண்டு செல்லும் பொழுது அவை ஒன்றையொன்று தள்ளிவிடுகின்றன. இதேபோல் இரண்டு காந்தங்களின் தென் துருவங்களையும் அருகருகே கொண்டு செல்லும் பொழுது அவை ஒன்றை ஒன்று தள்ளிவிடுகின்றன. ஆனால் ஒரு காந்தத்தின் வடதுருவத்தையும் மற்றொரு காந்தத்தின் தென் துருவத்தையும் அருகருகே கொண்டு சென்றால் அவை ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. எனவே காந்தங்களின் எதிர் எதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்குகின்றன. காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுமா? எப்பொழுது? வெப்பப்படுத்தும் பொழுதோ, கீழே போடும் பொழுதோ, சுத்தியால் தட்டும் போதோ காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. காந்தத்தை பாதுகாக்கும் முறை. காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட அவை தமது காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. இரண்டு சட்ட காந்தங்களின் எதிர் எதிர் முனைகள் ஒன்றை ஒன்று பார்ப்பது போல் இணையாக வைத்தும் அவற்றுக்கு இடையில் ஒரு மரக்கட்டையை வைத்தும் இரண்டு தேனிரும்பு துண்டுகளை காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே படத்தில் உள்ளது போல் வைத்தும் பாதுகாக்க வேண்டும். குதிரையிலாட வடிவ காந்தத்திற்கு ஒரு தேனிரும்பு துண்டை முனைகளுக்கு குறுக்கே வைத்து பாதுகாக்க வேண்டும்.
தெரிந்து கொள்வோம். ஒலிநாடா, கைபேசி, தொலைக்காட்சி பெட்டி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை இழந்துவிடும். அந்த பொருள்களும் பாதிப்புக்கு உள்ளாகலாம். தகவல் துளிகள். ஜெயண்ட் வீல் எனப்படும் மிகப்பெரிய ராட்டினங்களை இயக்க மின்காந்தங்கள் தேவை. 1600 வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கில அறிவியல் அறிஞர் புவி மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது என்பதை அறிவித்தார். இன்றைய அறிவியல் மின்காந்த தொடர் வண்டியை பற்றி தெரிந்து கொள்வோமா? மின்காந்த தொடர் வண்டிக்கு மிதக்கும் தொடர் வண்டி என்ற பெயரும் உண்டு. அதை பிரான்ஸ் நாட்டில் பறக்கும் தொடர் வண்டி என்றும் கூறுகிறார்கள். இதை இயக்க டீசல், பெட்ரோல் போன்ற எரிபொருட்கள் தேவையில்லை. மேலே நாம் குறிப்பிட்ட காந்த விளக்கு மற்றும் ஈர்ப்பு விசைகளை தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தியதால் நமக்கு அதிவேக தொடர் வண்டி கிடைத்தது. அது சரி, இது எப்படி வேலை செய்கிறது? இந்த தொடர் வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. தொடர் வண்டியின் அடிப்பகுதியிலும் தண்டவாளத்திலும் வலிமை வாய்ந்த காந்தங்களை பொருத்தி இருக்கிறார்கள். இந்த காந்தங்கள் தான் மின்காந்தங்கள். அதாவது மின்சாரம் பாயும் போது மட்டுமே இவை காந்தத்தன்மை பெறும். அது மட்டுமல்லாமல் அதன் துருவங்களை தேவைக்கேற்ப மாற்ற முடியும். தண்டவாள காந்தத்தின் வடக்கு மேல் நோக்கியும் தொடர் வண்டியின் அடிப்பகுதியின் காந்த வடக்கு கீழ் நோக்கியும் இருக்கும்படியான ஓர் அமைப்பு உள்ளது. தண்டவாளத்தின் மேல் நோக்கியுள்ள வடதுருவம் தொடர் வண்டியில் கீழ் நோக்கியுள்ள வடதுருவத்தை விலக்கி தள்ளுகிறது. விலக்கு விசை காரணமாக இந்த மின்காந்த தொடர் வண்டி சாதாரண தொடர் வண்டியை விட அதி வேகமாக செல்கிறது. இந்த மிதக்கும் தொடர் வண்டி செல்லும் பொழுது சத்தமே கேட்காது. இவ்வகை தொடர் வண்டிகள் ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, சீனா முதலிய நாடுகளில் உள்ளன. சாதாரண தொடர் வண்டிக்கும் மின்காந்த அதிவேக தொடர் வண்டிக்குமான வேறுபாடுகள் 5 பட்டியலிடுக. முதல் வேறுபாடு தரப்பட்டுள்ளது. சாதாரண தொடர் வண்டியைப் போல மின்காந்த அதிவேக தொடர் வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது ஓர் இயற்கை காந்தம், மாக்னடைட். காந்தத்தால் கவரப்படும் பொருள் குண்டூசி. மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் சீனர்கள். தங்குதடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசைகளில்தான் நிற்கும். காந்தங்கள் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவது. காந்த ஊசியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். பொருத்தமில்லாததை வட்டமிட்டு காரணம் கூறுக. சட்டகாந்தம், மாக்னடைட், வளைய காந்தம், லாடகாந்தம். மாக்னடைட் இரும்பு ஆணி, குண்டூசி, ரப்பர் குழாய், தையல் ஊசி. ரப்பர் குழாய் மின் தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின்பல்பு. கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளிர்தல்.